ஹாய் மை டியர் நெட்டி ஃபார் யூஎஸ் வெல்கம் டு த ஷோ அட்டகாசம் பண்ணுற வித் மீ அர்ஜுன் மணி. ஸோ என் கூட இருக்க செலிபிரிட்டி யார் அப்படின்னா டிவி சீரியல் ஆக்டர்ஸ் திவ்யா. அவங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். காஸ்டியூம்ஸ் உங்க ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமே செம்மையா இருக்கு. போட்டிருக்காங்க நினைக்கிறேன். பெஸ்ட் செல்ஃபி வந்து இப்போ ஆன் த வேல நான் கார்ல எடுத்தது. அத காமிக்கிறேன். போட்ட உடனே வந்து வாவ் ஹாட் அப்படினா வந்துச்சு. சோ வாவ் நீங்க ஆடியன்ஸ்க்கு காமிச்சீங்க. ஆடியன்ஸ்க்கு எஸ் திஸ் ஒன் இந்த காஸ்டியூம்ல இப்ப எடுத்தது. எங்க அந்த கிளாஸ் காணாம கொண்டு வரல? நீ கிளாஸ் இருக்கு இருக்கா? போடணுமா? ஆ போடணும். நான் எங்க இருக்கு? அது இருக்கு பட் லாஸ்ட் போட்டு நம்ம ட்ரை பண்ணிட்டு சூப்பர் எடுத்துக்கலாம். உங்களோட த்ரோ பேக் பிக்சர் காட்டுங்க. இது ஒரு செக்மெண்ட் ஒரு 10 நிமிஷம் போகும். அப்படியே ஜாலியா த்ரோ பேக்னா வாட் யூ மீன்? 1 இயர்க்கு முன்னாடி 2 இயர்க்கு முன்னாடி அந்த மாதிரி. ஓகே. செலிபிரிட்டி கூட எடுத்தது காமிக்கலாம். ஷூர். ஓகே, ஃபியூ இயர்ஸ் பேக் விஜய் சேதுபதி சார் கூட எடுத்தது. சோ மை ஃபேவரட் ஸ்டார். சூப்பர். இதுக்கு ஒரு செக்மெண்ட் நான் தனியாக வச்சுருந்தேன், நீங்களே காட்டிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டிபி ஸ்டேட்டஸ் எது வச்சுருக்கீங்க? ஓகே, டிபி வந்து நீங்கள் கேட்ட அதே கிளாஸ் போட்டு பட் பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர். வா சூப்பர். ஸ்டேட்டஸ் பி யூ த வேர்ல்ட் வில் சேஞ்ச். அவங்க வந்து இப்ப லேட்டஸ்டா கொடுத்திருக்காங்க. அவங்க தான் வந்து மோஸ்ட் ட்ரால்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி ட்ரால் பற்றி ஜென்ரலாக கேட்குறாங்க இன்டர்வியூங்கிற மாதிரி. ஸோ இவங்களே என்ன சொல்லிக்கிறாங்க, என்ன வச்சு தான் நிறைய ட்ரால் பண்ணியிருக்காங்கன்னு இவங்களே அட்மிட் பண்ணிக்கிறாங்க. ஸோ தட் வாஸ் இம்ப்ரெசிவ். சூப்பர். இப்போ நீங்கள் ஒருத்தவங்களோட இன்டர்வியூ பார்த்தீங்க, இன்னும் ஃபியூ டேஸில் வந்துட்டு உங்களோட இன்டர்வியூ இறங்கும், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஐ ஃபீல் அமேசிங். வாவ் அவ்வளோதான். ஃபீல் அமேசிங். நீங்கள் போயிட்டு இங்கே பற்றியா என்னோட இன்டர்வியூ வந்துருக்கு அப்படிலாம் காட்ட மாட்டீங்களா? கண்டிப்பாக யார் யாருக்கெல்லாம் காமிப்பீங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காமிப்பேன். ஃபர்ஸ்ட்டு எங்கள் வீட்டில் காமிப்பேன், எங்கள் மதர்கிட்ட. ஓகே. அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டையும் காமிப்பேன். குட்டி பசங்களாம் இருக்காங்களா வீட்டில், ஸோ அவங்ககிட்டலாம் காமிப்பேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் காமிப்பேன். டன். சூப்பர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, உங்களோட தேர்டு செல்ஃபி ஃபோட்டோ என்னது? இப்போ இருக்கிறது கிடையாது, நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்களா? இப்போ நம்ம எடுத்தோம்ல, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் காட்டக்கூடாது. ஓகே. அதெல்லாம் ஒரு கிடையாது. இதே தாங்க இதில். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 30-20 செல்ஃபிஸ் அந்த மாதிரி எடுப்பேன். அதில் வந்து ஒரு ஜஸ்ட் 2 or 3 ஃபில்டர் பண்ணி அதை எடுத்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நான் அவ்வளோ எடுப்பேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஒரே காஸ்டியூம் நீங்கள் பார்த்தீங்கல்ல, இதில் இவ்வளோ இருக்குது. 110 எடுத்து வச்சுருக்காங்க. ஆமாம், நீங்கள் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. வா, ஒரே அப்படி காட்டியிருக்கேன், ஜூம் பண்ணிக்கோங்கப்பா. பாருங்கப்பா, எல்லாம் பாருங்க. டேய் ஜூம் வைங்கடா, ஜூம் வைங்கடா, இங்கே வச்சுருங்கண்ணா. சூப்பர். சாம விளையாடுங்க. ஐயோ, நான் கேம் உங்களை மொபைலில் விளையாட சொல்ல. அப்பப்போ ஃப்ரீயாக இருந்தால் வெளில போயிட்டு டட்டிஸு, அதுக்கப்புறம் பேட்மிண்டன், இந்த மாதிரி நான்
எல்லாத்துக்கும் தடை போட்டால் எப்படிப்பா, ஏன் நீங்கள் வீட்லேயே இருங்க, நீங்கள் ஷூட்டிங் போங்க, எல்லாம் பண்ண கேம் விளையாடாதீங்க, ஓகேவா? சூப்பர். மோஸ்ட் ஃபேவரட் காண்டாக்ட் நம்பர்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறானுங்க. இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, எங்கள் மம்மி நம்பர் தான். சூப்பர். நெக்ஸ்ட்டு மூணு சொல்லணும், ஒன்று சொல்லிட்டீங்க, டேடிலாம் சொல்லக்கூடாதுங்க. இல்லைங்க, நான் ஆக்சுவலாக ரொம்ப கால்ஸே பண்ண மாட்டேன், எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் பிடிக்கும். ஸோ கால்ஸ் அவ்வளோ பண்ண மாட்டேன். ஸோ மம்மிக்கு வந்து கிளம்பிட்டேன், இந்த வந்துட்டு ஆன் தி வே அது மட்டும் சொல்லும், அவ்வளோதான். ஓகே, நான் கால்ஸே பண்ண மாட்டேன். நீங்கள் யூடியூப்பில் கடைசியாக பார்த்த வீடியோ விஷயம் என்னது? அதே சேம் கீர்த்தி சுரேஷ் இன்டர்வியூ. அது கூகுளில்? ஆமாம், வீடியோஸ் ஓப்பன் பண்ணால் யூடியூப்க்கு டைரக்ட் ஆகும். ஸோ யூடியூப்லேருந்து வரும், அவ்வளோதான். சரி, ரைட்டு, சமாளிச்சிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை பத்தின அந்த மீம் நீங்களே எடுத்து வச்சிருக்கீங்களா உங்க மொபைல்ல? இல்லங்க. இல்லைனாலும் ஓகே. பாத்துக்கிங்களா? பாத்தீங்களா? நான் பாத்துர்க்கேன். சரவணன் மீனாட்சில இருந்து நான் அழுற ஒரு கிளிப் ஒன்னு போட்டு சம் லவ் போயம் மாதிரி ஒன்னு போட்டுருந்தாங்க. சோ அதான், சோ லவரை பார்த்தா அழுவுறது. இது மாதிரியான ஃபீலிங் ஏதா நடந்திருக்கா? நடந்திருக்கலாம், நடந்திருக்கலாம். இல்ல இல்ல, நடந்திருக்கு இல்ல, சும்மா சொன்னேன். இல்லை, நடந்துருக்கு, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இந்த இன்டர்வியூ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அம்மா நீங்கள் பார்த்துக்கங்க, அழுதுருக்காங்க, ஏன்னு கேட்டுக்கோங்க. வீட்டுக்கு வந்தால் கேளுங்க. ஆக்சுவலாக ஐ எம் வெரி ஸ்ட்ராங் கேர்ள், நான் அழவே மாட்டேன். அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருந்தா கூட அழமாட்டேன். சூப்பர். அடுத்து நீங்கள் ரீட் பண்ணாமல் வச்சுருக்க உங்களோட மெயில்ஸ், வாட்ஸ்அப்ஸ், எத்தனை மெசேஜ் அப்படின்னு? ஓகே, இதெல்லாம் எதுக்கு இவன் கேட்குறான் அப்படின்னு கேட்குறேன் நினைக்கிறாங்க. 400 நார்மல் மெசேஜ் வந்து 23 இருக்கு. 23 இப்போ தான் தெரியுது, ஏன் இன்டர்வியூ கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க. அண்ணன் மெசேஜ் போட்டார், எங்கம்மா இருக்காருன்னு சொல்லிட்டு, ரிப்ளைவே வரல. இப்போ தான் தெரியுது அதுக்கு ஆன்சர். சும்மா சொன்னாங்க, டைமிங்காக சொன்னது. நீங்கள் இதை பார்த்து வாட்ஸ்அப் வந்து நிறைய இருக்குங்க. என்னங்க இப்படி வச்சுருக்கீங்க? யாரோ ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு, ஹாய் நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, ஸ்வீட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, ஹார்ட்லாம் போட்டிருக்காங்க, நானும் ரிப்ளை பண்ணல. பார்த்தீங்களா, ஹார்ட்லாம் போட்டதுக்கு அவங்க ரிப்ளையே பண்ணாமல் வச்சுருக்கீங்க. ஃபேன்ஸ்லாம் பாவாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க எல்லாரும் கூட சாட் பண்றீங்களா? இந்தாங்க கொஞ்ச நேரம் நீங்க சாட் பண்ணிட்டு ஓகே டன். ஏ நம்பர், ஏ நம்பரை சேவ் பண்ணி சார். ஏங்க லாக் குடுத்துச்சு, விவரமா கொடுத்துருக்கீங்க. லாக்லாம் பண்ணலங்க, நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே டன். இருந்தாலும் அடுத்தவங்க போனை யூஸ் பண்றது ரொம்ப தப்பு அப்படிங்கறனால அவங்க செல் அவங்களுக்கு கொடுத்துறோம். கடைசியா இவங்களுக்கு நடிச்சதுக்கு பேமெண்ட் மட்டும் 10,500 வந்திருக்கு, பார்த்துட்டேன். எல்லாம் பாத்துக்கோங்க, இந்த மாதிரி தான் நல்ல பையனா இருக்கணும், மத்தவங்க போனை வந்து பார்க்க கூடாது. அதுக்காக தான் நம்ம வாட்ஸ் ஆன் மை ஃபோன் டாப்பிக்கே வச்சிருக்குது, அவங்க கிட்ட இருந்து அவங்களே எடுத்து காமிக்கிற மாதிரி. ஓகேவா? டீசெண்டா, யா நீங்க சொன்ன மாதிரி. இதோட வந்து இந்த செக்மெண்ட் முடிஞ்சிச்சு, ஜாலியா இருந்து சூப்பரா பண்ணீங்க, இந்த செக்மெண்ட் சூப்பரா முடிச்சீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் தான் முக்கியமான கட்டத்தை நம்ம கேட்க போறோம். உங்க செல்லுல ஹோம் பேஜ் என்ன வச்சிருக்கீங்க? கண்டிப்பா காமிக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி, நான் டக்குன்னு லாக் பண்ணி ஹோம் பேஜ் தெரியாத மாதிரி இப்படி வச்சுப்பேன். சூப்பர். அவரே ட்ரீம் ஹீரோ. ட்ரீம் ஹீரோ? ஆமா. யாருன்னு தெரியல, கே பாப்போம். கண்டிப்பா காமிக்கணும். ஓகே. சித்தார்த். ஏ வாவ், சித்தார்த். சித்தார்த் உங்க ட்ரீம் பாயா? சாக்லேட் ஹீரோ. யா, ஃபர்ஸ்ட் படத்துல இருந்தே பிடிக்கும், பாய்ஸ் படத்துல இருந்தே பிடிக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். இது வரைக்கும் அவரோட படங்கள் எல்லாமே பாத்துக்கிங்களா? எல்லாமே விடாம பாத்துர்க்கேன். ஓகே டன், சூப்பர். அவர் நட்சலே உங்களுக்கு பிடிச்ச படம், அந்த ஃபேவரட் டயலாக் ஏதாவது? எல்லாமே பிடிக்குங்க. எல்லா படமும் பிடிக்குமா? சென் எவ்ரி மூவ் எல்லாமே பிடிக்கும். ஒரு டயலாக் சொல்லுங்க. அப்படியே நீங்க தான் இப்ப சித்தார்த், நான் தான் வேற அந்த ஆப்போசிட்ல இருக்க ஒரு பர்சன். கம்பல்சரி லவ் டைலாக் தான். இந்த அடிக்கிற சீன்லாம் இருக்கக்கூடாது, நான்லாம் கேத்துக்க மாட்டேன், சொல்லிட்டேன். யூடியூப் வரலாற்று இப்போ அவங்க சித்தார்த்தா பண்ண போறாங்க, நான் த்ரிஷாவா பண்ண போறேன். நான் சித்தார்த்துன்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், வேற வழி இல்லாமா? ரெடி பண்ணலாம். என்னது பண்ணலாம்? நீங்க ஆயுத எழுத்து பண்ணுவோமா, அந்த ப்ரொபோசல் சீன்? முதல் முறையா உண்மையா ஒரு இட்லி வாங்கி தர போறீங்களா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு, இனிமேல் சாப்பாட பத்தி பத்தி நான் வாங்கிக்கிறேன். சீரியஸா சொல்ற, ஐ லவ் யூ. அவ்வளவுதான் சீன் முடிஞ்சிருச்சு. சீன் முடிஞ்சு என்னோட கண்டிப்பீட்ல வாங்கிருக்கேன்.
இதுக்கே என்னால தாங்க முடியல அப்படின்றீங்களா? சித்தார்த் இருக்கா நான் நினைச்சுக்கிறேன், இவர் இல்ல. நான் சித்தார்த்தே இல்ல, அதனால தான் த்ரிஷாவை எடுத்துக்கிட்டேன். நல்ல வேலை அவங்களாம் இந்த இன்டர்வியூ பண்ணுறாங்க, நீ சித்தார்த் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பருங்க, செம்மையாக விளாண்டீங்க. சீரியஸ் சித்தார்த் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னா திவ்யா அவங்களோட மிகப்பெரிய ஃபேன், எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருங்க, கிஃப்ட் கொடுத்துருங்க. ஓகே, இந்த இன்டர்வியூ மூலமாக கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் செட் அலாரம் வச்சுருக்கதா காட்டுங்க பார்க்கலாம். எதுக்காக வச்சுருந்துருக்கீங்க அலாரம்? வந்து நிறைய வச்சுருப்பேனே, அலாரம் நிறைய வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, வாவ், 3 AM 3 AM 7:15 AM 8 AM இதெல்லாம் என்ன ஷூட்டுக்கா? 3 AM வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்காக வச்சேன், சன்ரைஸில் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 AM எழுந்திரிச்சு ரெடி ஆகி ஈஸியாக போயிட்டு சன்ரைஸ் அப்போ ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். சூப்பர், கரெக்டாக 5:30 இட் வாஸ் வெரி அமேசிங். 3 AM எழுந்திரிச்சிட்டீங்க? ஆமாம், எழுந்திரிச்சு 2:30 எழுந்திரிச்சிட்டேங்க, அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே. வாவ், 2 AM இந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் ஆக்ட்ரஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், கஷ்டம் பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். 7 AM அது 8 AM எல்லாம் ஒரே இருக்குதானா? இது வந்து இன்னைக்கு எழுந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக 7:15 AM ஓகே, கொஞ்சம் நார்மலாக எழுந்திரிக்கலாம்னா 8 AM ஜிம்லாம் ஜிம் வீட்லேயேங்க, எனக்கு பண்ண தெரியும், ஸோ எல்லாமே லேர்ன்ட், ஸோ பண்ண தெரியும், வீட்லேயே பண்ணிடுவேன். ஓகே, இந்த சிக்ஸ் பேக் வரதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்களேன். அது நான் வைக்க போறேங்க, வச்சுட்டு நெக்ஸ்ட் இன்டர்வியூ வந்து நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். பிளானிங் இருக்கு. சூப்பர், அப்படியே நீங்களே அதுல சொல்லிருங்க, ஜிம் வைக்க போறாங்களா யாராவது கான்டெக்ட் பண்ணணும் அப்படின்னா எஃபி ஐடி? ஜிம் வைக்க போறேன்னு சொல்லல, நான் சிக்ஸ் பேக் வைக்க போறேன், பிளான் இருக்கு, ஸோ அதை வச்சுட்டு நெக்ஸ்ட் இன்டர்வியூ பண்ணிக்கலாம். யூடியூப் வரலாற்றே சிக்ஸ் பேக் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொன்ன ஒரே ஆள் திவ்யா அவர்கள் தான். செக்மெண்ட் முடிஞ்சது, தேங்க்யூ ஃபார் த ஒரு கோஆப்ரேஷன். தேங்க்யூ. நெட் டிவி ஃபார் யோர் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.